Hi friends, this is Bhuvi. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பிரெட் ஆம்லெட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து 5 மினிட்ஸில் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். எம்மி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்கர் ஃபீலிங் வந்து இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி கீ இல்லை வந்து பட்டர் ஆயில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ பிரெட்டை வந்து மேலே வச்சிடலாம். பிரெட்டை நல்லா வச்சுட்டு ரெண்டு பக்கமும் வந்து நான் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து 2 பிரெட் ஆம்லெட் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பிரெட்டு வந்து நான் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது மேலே மேலேயும் வந்து கீ வந்து அப்ளை பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து பிரெட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்லேட்டுக்கு தேவையான மிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சமாக வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஆனியன் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால அதிகமாக ஆட் பண்ணிக்கேன். கொஞ்சம் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் 1 பிரெட் ஆம்லேட்டுக்கு 2 எக் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது மாதிரி 2 எக் வந்து நீங்கள் நல்லா உடச்சி வந்து அதோட ஆட் பண்ணிக்கோங்க. 2 எக் வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வரும். அதனால் நான் வந்து 2 எக் வந்து யூஸ் பண்ணுறேன். 2 எக்கும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ண முடியுமோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சால்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நான் வந்து பேனில் வந்து ஆட் பண்ண போகிறேன். உங்கள் பேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட ஊற்றிக்கலாம். என்னுடைய பேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் கொஞ்சம் குழியாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இது மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இப்போ நம்ம பிரெட் வந்து வைக்க போகிறோம். பிரெட் வந்து ஒரு பக்கம் நல்லா எக்கில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வைங்க. இதுமாதிரி ரெண்டுத்தையும் வந்து மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு உங்களுக்கு வந்து மேலே கொஞ்சம் ஆனியன் அப்புறம் டொமேட்டோ வேணும், கொஞ்சம் வந்து கொத்தமல்லி வேணும், அது மாதிரினா வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு மேலேயும் வந்து நல்லா வேகும். இது மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா எக்கும் வந்து பிரெட் மேலே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி சைடில் இருக்க ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இப்போ நல்லா மடித்து எடுத்துக்கலாம். ஸ்லோவாக செய்யுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். ஃபாஸ்ட்டாக செய்யும் போது கொஞ்சம் உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும். இதுமாதிரி நல்லா மடித்து எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஷ் ரெடி ஆகிடும். இதுமாதிரி நல்லா திருப்பி விட்டுங்க, மெதுவாக பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம டிஷ்ஷை வந்து சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணிவிட்டு இப்போ நான் முக்கோணமாக வந்து இதை கட் பண்ண போகிறேன். முக்கோணமாக கட் பண்ணி சாப்பிடும்போது அப்படியே சாண்ட்விச் இல்லை பர்கர் ஃபீலிங் வந்து நம்மளுக்கு இருக்கும். இதுமாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா சுட சுட இருக்குது. கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட வந்து நம்ம சாஸ் தொட்டு சாப்பிட்லாம். நீங்கள் அப்படியே பிடிக்கும் அப்படின்னாலும் அப்படியே சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சி யூ, டேக் கேர், பை பை.